பல பேர் இன்னும் நிகழ்ச்சிக்கு வரல. மாவட்டத்தில் தலைவர் தொகுதியில் நிகழ்ச்சி நடக்குது, அங்கே போயிருக்கார். கீழ்மட்டத்தில் இருக்கின்ற வட்டக்கிழக்கு செயலாளர்களாக நான் இப்போ யாராவது நிறைய பேர் சொன்னவங்களாம் ஆப்சன்டிஸ் தான். இருந்தாலும் அவையகடகத்துக்காரதி அவங்க பேரையும் சொல்லியிருக்கேன். அதனால் இனிமேல் நிகழ்ச்சியில் எந்த டைம் போட்டிருக்கோம், என்ன நேரம் போட்டிருக்கோ அந்த நேரத்துக்குள்ளாக கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்தாக வேண்டும். இது வந்து அன்பு வேண்டுகோள் இல்லை, தலைமை கழகத்தின் கட்டளை. எனக்கு வேறு வேலை கிடையாது, நான் வந்துட்டேன். ஆனால் வேலை அதிகமாக இருக்கிற தம்பிங்கெல்லாம் வரணும். ஒருவேளை அவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தால் அந்த பொறுப்பை விட்டு வேறு யாருக்கும் விட்டு கொடுத்துட்டு அவங்க வேறு பொறுப்புக்கு போயிடலாம். நான் இன்றைக்கே நான் சொல்லி வைக்கிறேன், மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 56-57 நாடுகளாக ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கே கிடையாது. ஃப்ரீ ஃபார் ஆல், யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். மந்திரி வீட்டுக்கே பாதுகாப்பு கிடையாது. இந்த நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. ஆனால் நாட்டில் இருக்கின்ற பிரதமர் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என்னென்ன சொல்லலை, மணிப்பூர் விவகாரமாக பேசவே கிடையாது. அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் கூடணும். தலைவர் இங்கே இருந்து பாட்டா போனார். அதுபோல் 15-16 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தது. அது சேர்ந்ததை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கிண்டல்? உள்துறை அமைச்சர் சொல்கிறார், இது ஒன்லி ஃபோட்டோ செஷன், இது ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கெல்லாம் அவங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சமயம் கிடைச்சதா, நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். எந்த அளவுக்கு தைரியம் கொழுப்பு இருந்தால் இப்படி பேசுவார். இந்த நாட்டில் ரெண்டு குடும்பங்கள், இந்திரா காந்தி காந்தி ஃபேமிலியும் கலைஞர் ஃபேமிலியும், அவர்கள் ஆட்சி நடப்பதற்காக, அவர்கள் சுயநலத்திற்காக இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை வளைத்து பிடிக்கிறார்கள். என்னமோ பேசுகிறார். சிந்தாமல் சிந்தராமல் வெற்றியை கொண்டு செல்கின்ற ஒரு தலைமை பண்பு தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த தலைமை பண்பு இருக்கின்ற காரணத்திலாம் டார்ஜெட் அவராக இருக்கார். அவரை மட்டுமா டார்ஜெட்டு, அவருடைய மந்திரிகளுக்கு டார்ஜெட்டு, செக் வைக்கிறது, தீர்மானம் போடப்படுகிறது. யாருக்கு? கவர்னருக்கு. கவர்னர் முன்னிலேயே இதை பார்த்துட்டு ஓடுறார். அன்னைக்கே துண்ட காணத்துடைய கண்ணை ஓடணும் இல்லை, அவருடைய திருப்பி மோதலா? எப்படி மோதுற சார்? அனிச்சவ் அவர் சொல்றாரு, இவர் இல்லை, செந்தில் பாலாஜி அமைச்சரை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு 4 மணி நேரம் உன்னால இருக்க முடியல, உடனே இதுதான் பண்றியா? மத்திய அரசு பார்த்துட்டு இருக்குமா? என்னதான் மோசமான அரசாக இருந்தால் கூட நீங்கள் எல்லாம் ஏமாந்துடாது. தேர்தலை அவர் முன்கூட்டியே கொண்டு வருவதற்காக தான் அவசர அவசரமாக. ஏன் அமெரிக்காலேருந்து உடனே போபாலுக்கு போகிறாரு? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தலை அட்வான்ஸ் பண்ணுவாங்க, அநேகமாக டிசம்பரில் கூட வந்தாலும் வரலாம். இங்கே வருகின்றிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, கழக நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேர் இன்னும் நிகழ்ச்சிக்கு வரல. மாவட்டத்தில் தலைவர் தொகுதியில் நிகழ்ச்சி நடக்குது, அங்கே போயிருக்கார். கீழ்மட்டத்தில் இருக்கின்ற வட்டக்கிழக்கு செயலாளர்களாக நான் இப்போ யாராவது நிறைய பேர் சொன்னவங்களாம் ஆப்சன்டிஸ் தான். இருந்தாலும் அவையகடகத்துக்காரதி அவங்க பேரையும் சொல்லியிருக்கேன். அதனால் இனிமேல் நிகழ்ச்சியில் எந்த டைம் போட்டிருக்கோம், என்ன நேரம் போட்டிருக்கோ அந்த நேரத்துக்குள்ளாக கழக நிர்வாகிகள் அனைவரும் வந்தாக வேண்டும். இது வந்து அன்பு வேண்டுகோள் இல்லை, தலைமை கழகத்தின் கட்டளை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள், சிந்தனையாளர்கள், பேராசிரியர் அரணன் போன்ற மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், நக்கீரன் கோபால் போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னால் நாம் வர வேண்டும். எனக்கு வேறு வேலை கிடையாது, நான் வந்துட்டேன். ஆனால் வேலை அதிகமாக இருக்கிற தம்பிங்கெல்லாம் வரல. ஒருவேளை அவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தால் அந்த பொறுப்பை விட்டு வேறு யாருக்கும் விட்டு கொடுத்துட்டு அவங்க வேறு பொறுப்புக்கு போயிடலாம். நான் இன்றைக்கே நான் சொல்லி வைக்கிறேன். இதை போன முறையை நான் பார்த்தேன், நான் பேரை சொல்கிற யார் பேரை சொன்னேன்னா பெரும்பாலோட அதில் வரல. இருந்தாலும் அவங்களுக்கு கௌரவம் மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் சொன்னேன். இன்றைக்கி அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100வது விழா தொடங்கி நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒன்றாக தம்பி நாகராஜன் அவர்கள் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நிகழ்ச்சியிலே மிகச்சிறந்த சொற்பொழிவுகளை பேராசிரியர் அருணன் அவர்களும் தம்பி கோபால் அவர்களும் நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எப்போதாவது ஒரு தடவை வந்து பேசுகின்ற பேராசிரியர் அவர்களும் நக்கீரன் கோபால் அவர்களும் மிகச்சிறப்பாக நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று நான் அன்பு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற பல்வேறு அரசியல் நிலவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார், வெளிநாட்டில் சென்று பைடன் அவர்களோடு பேசுகிறார், ஆள் இல்லாத விமானங்களை வாங்குவதற்கு விமானங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா செல்கிறார், 31 ட்ரோன் விமானங்களுக்கு கையெழுத்து போடுகிறார். நமது நாட்டில் இருக்கின்ற பெங்களூரில் இருக்கின்ற எச்ஏஎல் நிறுவனத்தோடு ஜெட் விமானத்தினுடைய என்ஜின் தயாரிக்கின்ற தொழிற்சாலை உருவாக்குவதற்காக திட்டமிடுகிறார், கையெழுத்து போடுகிறார். இதெல்லாம் இவ்வளோ அவசரமான காரியங்களாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. அதை விட இந்த நாட்டிலே இருந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 56-57 நாடுகளாக ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கே கிடையாது. ஃப்ரீ ஃபார் ஆல், யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். மந்திரி வீட்டுக்கே பாதுகாப்பு கிடையாது. அங்கே தினந்தோறும் கொடுமைகள் நடக்கிறது, நூற்றுக்கணக்கானவர் கொல்லப்படுகிறார்கள். அதுவும் தலித் இன மக்கள், ஷெட்யூல் டிரைப் என்று சொல்லும் மலைவாழ் மக்கள், மலையிலே மலைப்பகுதியில் வாழ்கிறவர்கள், காட்டிலே வாழ்கின்றவர்கள், வீடில்லாதவர்கள், எந்தவித உரிமைகளும் இல்லாத அந்த மக்கள், குக்கீசின மக்கள் தினந்தோறும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மெயின்லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த மட்டமான அந்த தரை நிலங்களுக்கு வர முடியாத நிலை, காட்டுக்குள்ளேயே வசிக்கின்ற நிலை இருக்கிறது. அவர்களுடைய உரிமைகள் பறிபோகிறது, அவர்களை கொளுத்துறாங்க, அவங்கள உதைக்கிறாங்க, எந்த சட்ட பாதுகாப்பும் அவங்களுக்கு இல்லை. என்ன நடக்கிறது? அங்கே இருக்கிற கோர்ட் என்ன பண்ணுது? இன்னொரு இன மக்களுக்கு அவங்களுக்கும் வந்து இந்த உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்று, அவங்களுக்கும் ஷெட்யூல் ட்ரைப் இன மக்களாக கருதப்பட வேண்டும். அது அவங்க ஒரு பக்கத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. இந்த நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. ஆனால் நாட்டில் இருக்கின்ற பிரதமர் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என்னென்ன சொல்லலை, மணிப்பூர் விவகாரமாக பேசவே கிடையாது. இது ஜனநாயகமா என்று அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா நான் கேட்கணும். அவங்க சொல்லட்டும், ஜனநாயகம் சொல்லட்டும், நான் ஏற்றுக்கிறேன். ஒரு நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன உரிமைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, மொழி உரிமைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே எங்கேயும் கொண்டு போகலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், நாங்கெல்லாம் கூடணும். தலைவர் இங்கே இருந்து பாட்னா போனார். அது போல 15-16 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அது சேர்ந்ததை கிண்டல் பண்றாங்க. என்ன கிண்டல்? உள்துறை அமைச்சர் சொல்றார், இது ஒன்லி போட்டோ செஷன், இது போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கெல்லாம் அவங்க கூட இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சமயம் கிடைச்சதா, நாங்கள் போய் போட்டோ எடுத்துட்டு வந்தோம். எந்த அளவுக்கு தைரியம், கொழுப்பு இருந்தால் இப்படி பேசுவார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் கொழுப்புன்னு சொல்ற வார்த்தை தவறா இருக்கலாம், ஆனால் அதை தவிர வேற வார்த்தை எனக்கு கிடைக்கல. உள்துறை அமைச்சர் சொல்றது, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், அதே போல பல்வேறு மாநிலத்து முதல்வர், இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள், அங்க பாத்தீங்கன்னா அத்தனை கட்சிகள் நாட்டை ஆண்ட கட்சி, ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்திருப்பாங்க, மத்தியில் அமைச்சராக இருந்திருப்பாங்க. நாட்டையே கட்டி ஆண்ட காங்கிரஸ் இருக்கிறது, பல முறை கட்டி ஆண்ட குழங்கு போல. அவர்கள் எல்லாம் பார்த்து போட்டோ செஷன், போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதான் நடந்தது, வேற ஒன்றும் நடக்கல அப்படின்னு அந்த அளவுக்கு தைரியமாக சொல்றேன். ஒரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு சொன்னா, அதற்கு அவருக்கு நாவடக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
அதே போல அங்கேருந்து நியூயார்க்லேருந்து இந்த வாஷிங்டன்லேருந்து இதுலேருந்து எகிப்திலேருந்து வர அமைச்சர் மத்திய தலைமை அமைச்சர் ஒன்றிய தலைமை அமைச்சர் சொல்றார் யார் மோடி. என்னோட நண்பர் அங்கேருந்து வந்த உடனே எங்கே போறார் நேராக போபால் தான் போறார். அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது கொஞ்ச நாளில் மத்திய பிரதேசத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது ஒரு அஞ்சாறு ஸ்டேட்டில் நடந்து அதுவும் நடக்குது. அங்கே நடக்க போகிற அந்த இடத்துல போ உடனடியாக போகிறார் தேர்தல். அங்கே நடக்கிற தேர்தல் ஐந்து மாநில தேர்தல் முக்கியம் அல்ல, ஆனால் அந்த இடத்துல என்ன போய் பேசணும் என்பது முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எடுத்து நினைத்து கொண்டே போகிறார். என்ன போக சொல்கிறார் நாங்கள் போயிட்டு இந்த நாட்டில் ரெண்டு குடும்பங்கள் இந்திரா காந்தி காந்தி ஃபேமிலியும் கலைஞர் ஃபேமிலியும் அவர்கள் ஆட்சி நடப்பதற்காக அவர்கள் சுயநலத்திற்காக இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை வளைத்து பிடிக்கிறார்கள் என்னமோ பேசுகிறார். எங்கே பேசுகிறாருன்னா தேர்தல் ஏஜென்சி வீடியோ கான்ஃபரன்ஸ் பேர் 10 லட்சம் பேர் கலந்து கொடுத்தா சொல்ல 10 லட்சம் பேர் அவங்களுக்கு உறுப்பினராக இருக்காங்களே தெரியல. 10 லட்சம் பேர் கலந்து கொண்ட எலெக்ஷன் ஏஜென்ட் தேர்தல் பூத் கமிட்டி போடுறாங்கல்ல நம்மெல்லாம் போடுறோம் அது மாதிரி பூத் கமிட்டி உறுப்பினர்கள்ட்ட அவர் பேசுகிறார் எலெக்ஷன் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு. அதனால் இப்படி இரண்டு குடும்பங்களுக்காக இந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் இருக்கிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் தவறு, அதை கண்டிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இயக்கத்தை பிஜேபியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று போபாலில் பேசுகிறார். போபாலில் எல்லாம் பேசுகின்ற நம்முடைய தலைமை அமைச்சர் ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் விலையில் வேலையில் அவர் இறங்கிட்டார்னு அர்த்தம். நம்மளும் தான் இறங்குறோம். இப்போ தேர்தல் வேலை செஞ்சு தான் வராங்க அங்கேயும். இங்கே வந்து அடுத்த தேர்தல் வேலை நடக்கும்போது மாவட்ட செயலர் காலதாமதம் வரேன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆனால் மாவட்ட செயலருக்கு கீழே பணியாற்றி கொண்டிருக்கிற வட்டக்கிளை செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வந்தாகும். ஆக போபாலில் நடக்க போகிற தேர்தலுக்காக போய் பேசியவர் நம்மை பற்றியே பேசுகிறார். என்ன காரணம் இதை தான் நாம் நினச்சி பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற ரெண்டு தலைவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்ன காரணம் வேறு எதுவும் காரணம் இருக்கும் வேறு எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லணும். நான் போன பிறகு என்ன காரணம் பயம். என்ன பயம்? 15 பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்களே சார். இது என்ன சார்? இது ஆக்சுவலா புலியும் மானும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்குது. புலியும் மானும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்க முடியுமா? குடிச்சாங்க. பாட்னாவில் குடிக்கிறாங்களே எல்லாம் சேர்ந்து. எதிரும் புதிரமாக இருக்கின்ற காங்கிரஸ் இயக்கமும் திருணாமலை இயக்கமும் நம்ம இடதுசாரி தோழர்களும் தலைவர்களும் ஒன்னா இருந்து ஒரே மேடையில் பேசுறாங்க. தோளோடு தோல் நின்று பக்கத்தில் உட்கார்ந்து அன்பொழுக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். பிஜேபி அடியோடும் மண்ணோடு வேரோடு ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள் என்று வைத்தறிச்சல். இந்த நிலை அவர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. எப்போதுமே ஒன்று சேராது. இந்த ஒன்று சேரத்துக்கு என்னையா காரணம்? ஒன்று சேரத்துக்கு யார் காரணம் என்று பார்க்கிறார்கள். ஒன்று சேரத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அண்ணன் தான் காரணம். நம்ம அண்ணன் இப்போ எங்கே போய் வேலை செஞ்சுட்டு வர்றது எலெக்ஷன் வேலை? நம்ம தலைவர் தொகுதியில் போயிட்டு இவ்வளோ நேரம் 4 மணிக்கு போனவர் இப்போ தான் வர்றார். தலைவரோடு இன்றைக்கு அங்கே தேர்தல் பணி அவர் பாட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கட்சி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கட்சி தலைவர் கட்சி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மாவட்ட செயலர் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த 40 தொகுதி வெல்ல இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் தேர்தல் வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு பயம், மோடிக்கு பயம். 40 தொகுதி மட்டுமில்லை, இந்த நாடே அவர் கையில் இருக்கிறது. ஆகவே தான் அவர் காரணத்தால் தான் இந்த 15-16 பேர் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அவர் அமைதியாக இருக்கார். ஆனால் வடபுலத்தில் இருக்கின்ற எல்லோரும் இங்கே தென்புலத்தில் இருக்கின்ற தமிழன் ஒரு தனித்த வேட்டை கட்டிய தனித்தமிழை என்ன சொல்லுகிறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அது பாட்டினால் அப்படி தான். இது மாதிரி ஒன்று சேர்றது கூடிய
அந்த பழக்கத்தை ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தியது முதல்ல தலைவர் தளபதி அவர்கள் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? கேட்கணும்ல கேள்வி, கீழே உட்காந்தனால கேட்க முடியல. எப்படின்னு கேட்குறீங்களா? 2018 பத்து கட்சியை ஒன்னா சேர்க்கிறார். 2018 பத்து கட்சியை ஒன்னா சேர்ந்து 60-65% உள்ளாட்சி தேர்தல் நான் வெற்றி பெறுகிறோம், ஞாபகம் இருக்குதா? 18 போச்சு, அப்புறம் 19 வருது. 2019 அப்போ அந்த கட்சியெல்லாம் உடஞ்சிரும், இதெல்லாம் ஒன்றா இருக்காது என்று எங்களெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள்லாம் நான் எங்களை தேர்ந்தெடுத்தீங்க. 39 இடத்துல வெற்றி தேடி தந்தீர்கள். அது காரணம் அந்த பத்து கட்சி கூட்டணி தான். அதுக்கு காரணம் பத்து கட்சி கூட்டணி ஒன்றாக இருந்தது காரணம் தளபதி அவர்கள் தான். 2021 பிறகு 2021 அவரே தேர்தல் நிற்கிறார், சட்டமன்றத்தில் அவரே முதல்வர் ஆகிறார், பெரும்பான்மையான வெற்றி. 2022 திருப்பூர் நகராட்சி தேர்தல் நடக்கிறது, அங்கேயும் கிட்டத்தட்ட 90% வெற்றியை நாம் பெறுகிறோம். எங்கே பார்த்தாலும் மேயர் வர்றாங்க, எங்கே பார்த்தாலும் நகராட்சி தலைவர்கள் வர்றாங்க. இப்படி ஒன்றுபட்ட இயக்க பத்து கட்சிகளை கூட்டணிகளை ஒன்றாக சேர்த்து சிந்தாமல் சிந்தராமல் ஒன்று சேர்த்து நடைபெற ஒரு இயக்கத்தை அரசியல் இயக்கத்தை நடத்துகின்ற திறமையை தகுதி ஒரே ஒரு ஆன்மகனுக்கு உண்டு, தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. அவர் யாருன்னா தலைவர் பெற்ற புள்ள, அந்த தலைவருக்கு தான் இன்னைக்கு நூற்றாண்டு விழா நடத்துறோம். சிந்தாமல் சிந்தராமல் வெற்றியை கொண்டு செல்கின்ற ஒரு தலைமை பண்பு தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த தலைமை பண்பு இருக்கின்ற காரணத்திலாம் டார்ஜெட் அவராக இருக்கார். அவரை மட்டுமா டார்ஜெட்டு, அவருடைய மந்திரிகளுக்கு டார்ஜெட்டு, செக் வைக்கிறது, அவர் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செக்கு, இதெல்லாம் நாங்கள் எங்கேயோ தினத்தோட பார்த்தாச்சியா? எமர்ஜென்சியில் நாங்கள் பார்க்காத கொடுமையா அனுபவிக்காத, அவரே கொடுமை அனுபவிச்சார், அடிச்சு தூக்கி போட்டான் உள்ள ஜெயிலில், அடிச்சு தூக்கி குற்றுயிரும் கொலையுமாக உள்ள ஜெயிலுக்குள்ளே குவாரண்டைனில் இதில் ரூமில் தூக்கி போட்டான். தூக்கி போட்டது மட்டும் இல்லை, அவரை ஷூக்கால வச்சு மிரிச்சான். அந்த மிரிக்கின்ற போது சிட்டி பாபு மேலே விழுதலன்னா அன்னைக்கு அவர் உருப்பு இருக்கும், இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது, மேயராக வந்திருக்க முடியாது, பல உயரங்களுக்கு அவர் வந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட தியாக சீலராக இருக்கின்ற நம்முடைய தலைவர் நமக்கு கிடைத்த மாபெரும் பெருமை, நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பேர் என்றே சொல்லலாம். அப்பேற்பட்ட தலைவர் இன்றைக்கு அண்ணன் கலைஞர் அவர்களால் பெற்ற பிள்ளை இன்றைக்கு நாட்டை நடத்துகிறது. இந்த நாட்டே, இந்திய நாட்டே நாளைக்கு வழி நடத்தி செல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவர் தலைமை இன்றைக்கு நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு காரணம் அவர் தயாரித்தார். உழைப்பு 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 என்று தலைவர் தளபதி அவர்களை பாராட்டிய தலைவர் அவர்கள் தயாரித்த இந்த தலைமை இன்றைக்கு நம்மை நடத்தி செல்கிறது சொன்னால், எப்பேற்பட்ட தலைவர், 13 முறை சட்டப்பேரவை நின்ற இடத்திலெல்லாம் வெற்றி பெற்றார். தமிழ்நாடு முழுக்கும் இந்த ஒரு நாள் ஒரு தொகுதியே ஒரு இடத்துல வெற்றி பெற்றார். கடைசியில் திருவாரூர் வரைக்கும் நின்று வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவருடைய மகன் தான் நம்முடைய தளபதி அவர்கள். 5 முறை முதலமைச்சராக இருந்தார். 50 ஆண்டுகள் இந்த நாட்டிலே ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்த ஒரே தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அப்பேற்பட்ட தலைவரை பார்த்து இன்றைக்கு மோடி மிரள்கிறார், அமித்ஷா மிளர்கிறார். என்ன சார், ஒரு கவர்னர் அன்னைக்கே ஓட விட்டார் சட்டமன்றத்திலே, சட்டமன்றத்தில் ஓடுறார் சார். நான் இன்மிகுதி போட்டு பேசாமல் இருக்க முடியல, உயரம் அதிகமாக போச்சுண்ணா அருண் சார், இந்த உயரம் அவங்களால என்னை பொருளராகிட்டார். எங்கள் மாவட்டத்தில் இவங்களாம் சேர்ந்து என்னை பொருளராக்கினால நான் வந்து இன்மிகுதி போடாமல் பேசுறது ரொம்ப சப்புன்னு இருக்குது. அவர் இவருன்னு பேச வேண்டியதாக இருக்கு. யார, ஒரு கொடுமைக்காரன், கொடுமைக்காரன் சொல்றதோட என்ன இருக்குது சார், என்ன இருக்குது, என்ன 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 பாரம்பரியம், என்ன இத்தனை சட்டமன்றம் நடந்திருக்கிறது, இத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எவ்வளவு பேர், ஆயிரம் நூற்றுக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க.
அமைச்சரவை வந்திருக்குது. அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதுதான் டிராப்ட். இதுதான் பேசணும் அப்படின்னு கவர்னர் உரையில் இதுதான் பேசணும். சிலபல் பை சிலபல் அவங்க என்ன சொல்ற, நான் அமைச்சர் வந்திருக்கேன் எத்தனை அமைச்சருக்கு, மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் மோடி அவர் விஷயம் சொல்ல முடியாது. மோடி நாங்கள் சொல்றது அமைச்சர்கள்லாம் சொல்றத கேட்டு எழுதி அதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவார். பிரசிடெண்ட் பார்லிமெண்ட் வந்து அதை அச்சம் தவறாமல் பேசணும். இதில் மாற்றிக்கிட்டு பேச முடியும், ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது, அது அங்கே இருக்கிறது. அதே போல தான் சட்டப்பேரவையிலும் அமைச்சர்கள் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ எழுதி அனுப்புகிறாங்களோ முதலமைச்சர் என்ன அனுப்புகிறாரோ அதை வச்சுக்கிட்டு தான் அங்கே படித்தாகணும். அது படிக்காம இவர் இஷ்டத்துக்கு படித்தார். இந்த இவர்னு போடுற இடத்துல இன் மீதி போட்டுங்க, நீங்களே போட்டுங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, படித்தது தப்பு. நீ படிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு தலைவர் சும்மா உட்கார்ந்து இல்லை, எழுந்து அதை அமெண்ட் பண்ணுறார். சட்டமன்றத்திலே அமெண்ட் பண்ணுறார். அவர் சொன்னதுக்கு எதிர்ப்பாக நான் வந்து அமெண்ட் பண்ணுறேன், இந்த தீர்மானமாக கொண்டு வர்றேன், இந்த தீர்மானத்தை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள, எல்லாம் கைதட்டி எழுந்து நின்று கைதட்டி வரவேற்கிறாங்க. தீர்மானம் போடப்படுகிறது யாருக்கு, கவர்னருக்கு தகவல். கவர்னர் முன்னிலேயே இதை பார்த்துட்டு ஓடுறாரு. அன்னைக்கே துண்டகானத்துடைய கண்ணை ஓடணும் இல்லை, அவர்கிட்ட திருப்பி மோதலா, எப்படி மோதுற? மினிஸ்டர் வித் போர்ட்ஃபோலியோ இருந்தது இல்லையா, எத்தனை பேர் இருந்திருக்காங்க இந்த நாட்டினுடைய குடி பாராளுமன்றத்தில், டெல்லி அமைச்சரவையில் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க, அமைச்சராக இருந்திருக்காங்க, பல வருஷங்கள் இருந்திருக்காங்க. ஏன் அண்ணன் உடம்பு சரியில்லாமல் இந்த மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ இல்லையா பாருங்க சார். ஏன் இந்த ஜெயலலிதா இல்லையா குற்றம் செஞ்சுட்டா? அவங்க தண்டை அவர் முதலமைச்சராக இருக்கிறப்போ அவங்க மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ தான், எப்படி இருக்க முடிஞ்சது அவங்களால? இவங்கெல்லாம் இருக்க முடியுது, அவங்களுக்கெல்லாம் வழி இருக்குது சட்டத்தில், நம்மளுக்கு மட்டும் கிடையாதா? தலைவர் என்ன சொல்றாரோ, முதலமைச்சர் என்ன சொல்றாரோ, சட்டம் அமைச்சர் என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் அவர் நடக்கணும். மொழிய இவரு இஷ்டத்துக்கு எதுவும் நான் செய்ய முடியாது. அதுதான் அன்னைக்கு சார் அனிச்ச அவர் சொல்றாரு, இவர் இல்லை செந்தில் பாலாஜி அமைச்சரை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நாலு மணி நேரம் உன்னால இருக்க முடியல, உடனே வித்ரா பண்றிய. மத்திய அரசு பார்த்துட்டு இருக்குமா, என்னதான் மோசமான அரசாக இருந்தால் கூட அரச சட்டத்தை மீறி நடக்குமா? அதுக்கு அரச சட்டத்தில் அடங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா? கவர்னருக்கு எதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா? அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை கேட்க முடியும், முதலமைச்சர் என்ன சொல்கிறோ அதை கேட்டு தான் நடக்கணும். உனக்குன்ட்டு தனியாக இருக்கு இல்லை, நிறைய பேச வேண்டி இருக்குது, என்னால் அப்படி நின்றுட்டே போகும். இங்கே நிறைய நம்ம ரெண்டு பேரும் விருந்தலைவர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, அவங்க அவர்கள்லாம் முழங்க வேண்டும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசியாக வேண்டும். ஆகவே நான் வேறு நம்ம தொகுதியில் எப்போ வேணாலும் வந்து பேசிக்கலாம். ஆனால் தொகுதியில் தேர்தல் வரப்போ, தேர்தல் வந்து கடைசியாக அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வரும்னு நினைக்காதுங்க. அருணன் உட்பட உங்களுக்கும் சொல்கிறேன், டிவியில் பார்த்து பேசுங்கண்ணா. எதுக்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லாம் ஏமாந்துடாதீங்க. தேர்தலை அவர் முன்கூட்டியே கொண்டு வருவதற்காக தான் அவசர அவசரம். ஏன் நீ அமெரிக்காலேருந்து உடனே போபாலுக்கு போகிறாரு? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தலை அட்வான்ஸ் பண்ணுவாங்க, அநேகமாக டிசம்பரில் கூட வந்தாலும் வரலாம். ஆகவே இன்றைக்கு நாம் தேர்தல் களத்தில் இருக்கிறோம் என்று கருதி கொண்டு எல்லோரும் தேர்தல் வேலையை செய்ய வேண்டும். குறிப்பாக கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் மாவட்டத்தில் என்ன சொல்கிறார், மாவட்டத்தில் மணிமணியாக வேலை செய்கிறார். வேலை செய்யும்போது அவர் கூட ஓட முடியலாம், நடந்தால் கொஞ்சம் வேகமாக நடந்து போங்க. இதை தவிர நான் உங்களும் சொல்கிறதுக்கு இல்லை. அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நேரத்தில் நம்முடைய இயக்கத்தின் தோழர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்ற வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை தலைவருக்காக தேர்ந்தெடுக்க கொடுக்க வேண்டும். நீங்கள் தன் 40 வாங்கி கொடுங்க, 40 வாங்கி கொடுத்த பிறகு மத்திய அரசை பற்றி நீங்கள் சிந்திக்க சிந்திக்கலாம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.